கவுண்டர்களும் அந்நியர்களும் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். தேவமாரும் பறையர்களும் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த நிர்வாக இயந்திரத்தில் இருக்கிற அதிகாரிகள், இந்த நிர்வாக இயந்திரத்தில் இருக்கிற ஊழியர்கள் வரை கரப்டட். எவன் அதிகமாக பணம் கொடுக்கிறானோ, எவன் அதிகமாக பார்ட்டிக்கு அழைக்கிறானோ, விருந்துக்கு அழைக்கிறானோ, அவனுக்கு வாதாட்டுகிற நாய்களை விட கேவலமானவர்கள் தான் இந்த அதிகாரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரிகள் எந்த சாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், அவர்கள் மக்கள் எதிரிகளாகத்தான் இயங்குவார்கள். ஏனென்றால் தங்களுடைய பையை நிரப்ப வேண்டும், பெட்டியை நிரப்ப வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை கொழுக்க வைக்க வேண்டும் என்கிற பார்வையை தாண்டி வேறு எந்த பார்வையும் அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஒரு வண்டியில் போகும்போது குழந்தை இறந்துருச்சுன்னா அப்போ தான் இவங்க வண்டியை சோதிப்பாங்க. ஒரு பள்ளியில் ஒரு பிள்ளை இறந்துருச்சுன்னா அப்போ தான் பள்ளிக்கூடங்களை சோதிப்பாங்க. ஆனால் அந்த சோதனைகள் கூட இந்த பள்ளிக்கூடத்திற்கு நடக்கவில்லை. அது சவுக்கு சங்கர் என்றால் நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் உளவுத்துறையினுடைய ஒரு அறிக்கை கசிய விடப்பட்டு ஆங்கில இந்து நாளிதழிலே அந்த செய்தி வருகிறது. திராவிட மாடல் என்பது பாஜகவிற்கு எதிரான சொல்லாடலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை அப்படியே எல்லா துறைக்கும் பொருத்தி பார்க்காதீர்கள் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கேரள அரசை குற்றம் சாட்ட முடியாது. இதே பொழப்பாக இருக்கடா திமுகவை திட்டுறதுன்னு அப்படின்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டிலே தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே தான் ஆர்ப்பாட்டங்கள் கைது செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டிலே தான் இந்த விஷயம் வெளியிலே பேசப்படாத விஷயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியைத்தான் விமர்சித்தாக வேண்டும். அவன் யாரை வேணாலும் ஆக்கட்டும், ஆனால் முதலில் அந்த பிரச்சனைகளை தலையிட்டது விடுதலை சிறுத்தைகளான் என்பதை வரலாறால் மறைக்க முடியாது. நண்பர்களே, திருமாவளவன்தான் நேரிலே போய் அந்த குடும்பத்தை சந்தித்த ஒரு தலைவனாக இருக்கிறார் என்பதை யாராலும் மறைக்க முடியாது. தமிழ் தேச மக்கள் முன்னணியினுடைய தலைவர் தோழர் மீதா பாண்டியன் அவர்களே, தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றேன். கள்ளக்குறிச்சி சின்னசேலம் கனியாமூரில் இருக்கிற சக்தி இன்டர்நேஷனல் ஃப்ராடு இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய மாணவி. படுகொலை அல்லது தற்கொலைக்கு தள்ளப்பட்டதாக இப்படி பல்வேறு கோணங்கள் இருக்கிறது. தொடக்கத்தில் மாணவியினுடைய பெயரையும் படத்தையும் பயன்படுத்தாமல் தான் இருந்தோம். கோட்பாட்டு ரீதியாக பாதிக்கப்படக்கூடிய பெண்ணினுடைய படத்தையோ பெயரையோ பயன்படுத்துவதில்லை. ஆனால் ஊடகங்களும் மற்றவர்களும் பரவலாக்கிவிட்ட ஒரு காரணத்தினாலும் அந்த படம் நமக்கு ஏற்படுத்துகிற அந்த மன உளைச்சல் இருக்கிறதே, அதன் காரணம் துண்டறிக்கையில் கூட அதை பயன்படுத்தலை. கடைசியாக தான் இதில் பயன்படுத்தினோம் உள்ளரங்கத்தில். தொடக்கத்திலேயே தோழர் குருவிஜயன் இந்த முயற்சிக்கு தொலைபேசினார். அவரும் தெய்வமாவலும் அனுமதி கேட்டார்கள். காவல்துறை மறுத்தது. மக்களதிகாரம் தோழர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொன்னார்கள். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தோழர் இஸ்மாயிலும் தொடர்பு கொண்டு கேட்டார். மனித உரிமை காப்பாளர்கள் சார்பாக இது சம்பந்தமான ஒரு கண்டன அறிக்கையை தயாராகி கொண்டிருக்கும் பொழுது கூட முன்வந்த ஆலோசனை, ஏதாவது ஒரு பொது நிகழ்ச்சியை நாம் கட்டமைத்தாக வேண்டும் என்று இருக்கும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் மக்களதிகாரம் தோழர்களும் நேற்று ராஜபாளையம் சேத்தூரில் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களும்
தெங்காசியிலிருந்தும் ராஜபாளையத்திலிருந்தும் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு பரவலான மன உளைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த மாணவியினுடைய இறப்பும், 4 நாட்கள் அந்த தாய் கதறிய கதறலும், பள்ளி நிர்வாகம் பாதுகாக்கப்பட்ட முறையும், காவல்துறை எதற்கு கவனம் செலுத்தியது என்கிற நிலையும், 17ஆம் தேதி நடைபெற்ற அந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து பல்வேறு கண்ணோட்டங்கள் இருக்கிறது. மக்கள் எழுச்சி என்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கிறது, மக்கள் அப்படித்தான் கொந்தளித்து தீர்வார்கள் என்கிற கண்ணோட்டம் இருக்கிறது. 4 நாட்களாக தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை, கல்வித்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மாவட்ட நிர்வாகம் எங்கே போனது, என்ன செய்தது என்பதுதான் இதில் முக்கியமான கேள்வி, மிக முக்கியமான கேள்வி. நாம் பல்வேறு விஷயங்களை பேசும் பொழுது கோட்டை விட்டு போகக்கூடாது. லெனின் சொல்லுவார், மார்க்ஸை பொறுத்தளவும் அதுதான், ஒரு புரட்சி நடந்து முடிகிறது என்றால் ஏற்கனவே இருக்கிற ஒரு அரசியந்திரத்தை வைத்துக்கொண்டு புதிய சமூகத்தை, புதிய சட்டங்களை நீங்கள் படைக்க முடியாது, அமலாக்க முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே இருக்கிற அரசு நிர்வாகத்திலே திருடர்களும் உள்ளமாரிகளும் களவாணிகளும் மக்கள் விரோதிகளும் சமூக விரோதிகளும் தான் அந்த அரசு நிர்வாகத்தில் இருப்பார்கள். அதை வைத்து கொண்டு நீங்கள் நல்லது செய்ய முடியாது, நல்லது செய்ய நினைத்தால் கூட அப்படி செய்ய முடியாது. இது பொதுவாக அரசு குறித்த கண்ணோட்டமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நேற்றைய அதிமுக அரசு நீண்ட காலம் இருந்திருக்கிறது, அதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த நிர்வாக இயந்திரத்தில் இருக்கிற அதிகாரிகள், இந்த நிர்வாக இயந்திரத்தில் இருக்கிற ஊழியர்கள் வரை கரப்டட். எவன் அதிகமாக பணம் கொடுக்கிறானோ, எவன் அதிகமாக பார்ட்டிக்கு அழைக்கிறானோ, விருந்துக்கு அழைக்கிறானோ, அவனுக்கு வாதாட்டுகிற நாய்களை விட கேவலமானவர்கள் தான் இந்த அதிகாரிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அதிகாரிகள் எந்த சாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், அவர்கள் மக்களை எதிரிகளாகத்தான் இயங்குவார்கள். ஏனென்றால் தங்களுடைய பையை நிரப்ப வேண்டும், பெட்டியை நிரப்ப வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை கொழுக்க வைக்க வேண்டும் என்கிற பார்வையை தாண்டி வேறு எந்த பார்வையும் அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. இதில் அவர்களுக்குரிய அரசியல் கண்ணோட்டங்களை இங்கே பேசுகிறோம். நிச்சயமாக இந்த 3 விஷயங்களும் அதற்கு பொறுப்பேற்க வேண்டிய கடமை ஆளக்கூடிய அரசுக்கு இருக்கிறது, காவல்துறையினுடைய அமைச்சருக்கு இருக்கிறது. காவல்துறை எங்கே போனது? அங்கே இருக்கிற அந்த உடலை, அது இறந்த உடல், 36 மணி நேரத்திற்கு முன்னே இறந்த அந்த உடலை தூக்கிச் செல்வதற்கு எவன் இவர்களுக்கு உரிமை கொடுத்தது, அதிகாரம் கொடுத்தது? மருத்துவமனைக்கு காப்பாற்ற கொண்டு சென்றோம் என்று பொய் சொல்லுவதும், பலர் அதுக்கு முன்னே இறந்திருக்கிறார்கள், இது சம்பந்தமாகவெல்லாம் சமரசம் ஆகியிருக்கிறார்கள். இதில் இந்த ஆட்சியா அந்த ஆட்சியா என்பதெல்லாம் காரணம் இல்லை. உள்ளூர் அதிகாரிகள், மாவட்ட மட்ட அதிகாரிகள், இது போன்ற கோழிப்பண்ணை பள்ளிகள் இருக்கிறது. நாமக்கல் மாவட்ட மாடல் என சொல்லுகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அதிகமான மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களை எல்லாம் சேகரித்து தங்களுடைய பள்ளிகளை நோக்கி வரவழைத்து, மேலும் மேலும் தங்களுடைய பள்ளிகளிலே அதிக மதிப்பெண்களை பெற்றவர்களாக காட்டிக்கொள்வது என்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை வாரி சுருட்டக்கூடிய கொள்ளைக்காரர்களாக இந்த பள்ளி நிர்வாகங்கள் மாறியிருக்கிறது. இதை கவுண்டை நடத்துகிறானா, தேவமார் நடத்துகிறானா, இல்லை வன்னியார் நடத்துகிறானா என்பதெல்லாம் பிரச்சனை இல்லை. பெரும்பாலும் கவுண்டர்கள் நடத்துகிறார்கள் நாமக்கல் மாவட்ட கோழிப்பண்ணை பள்ளிகளை. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும்
இவர்களை பாதுகாப்பது சல்யூட் அடிப்பது என்பதுதான் அவர்களுடைய வழக்கம். ஏனென்றால் ஆளுங்கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் இதுபோன்ற பள்ளிகளிலே பங்குதாரர்களாக இருக்கிறார்கள். அவன் அண்ணா திமுக காரனாக இருக்கிறான், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனாக இருக்கிறான், காங்கிரஸ் கட்சிக்காரனாக இருக்கிறான். அதனுடைய விளைவு அவன் பாதுகாப்பதைத்தான் தன்னுடைய கடமையாக செய்து கொண்டிருக்கிறான். அருமை நண்பர்களே, இந்த கல்வி திட்டம் இருக்கிறதே இது குழந்தைகளை நசுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதோடு தேசிய கல்விக் கொள்கை வேறு வருகிறது. இது போன்ற கோழிப்பண்ணை பள்ளிகளை உருவாக்குவது தான் தேசிய கல்விக் கொள்கையினுடைய திட்டமும் கூட. அவன் தன்னுடைய பள்ளிக்கு மேலேயே விடுதியை வைத்திருக்கிறான், அனுமதி பெறாத விடுதியை நடத்தியிருக்கிறான். இது ஒன்று போதும் அவனை சிறைக்குள்ளேயே நிரந்தரமாக வைப்பதற்கு. விடுதி என்பது பயிலக்கூடிய இடத்திற்கு அப்பால் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் பள்ளிக்கு பயிலக்கூடிய இடத்திற்கு மேலேயே விடுதி. இதை வைப்பதற்கு எவன் அனுமதி கொடுத்தது? டிரான்ஸ்ஃபர், இடமாற்றம் என்பது நிச்சயமாக ஒரு தீர்வாக இருக்காது. அமைச்சரோ முதலமைச்சரோ ஒரு மாவட்ட ஆட்சியாளரை அல்லது காவல்துறை அதிகாரியை கல்வித்துறை அதிகாரியை இடமாற்றம் செய்வது என்பது தீர்வாக இருக்காது. அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். மாவட்ட ஆட்சியர் கைது செய்யப்பட வேண்டும். மாவட்ட காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட வேண்டும். அங்கு இருக்கிற பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இதற்கெல்லாம் காரணம் அவர்கள்தான். ஒவ்வொரு ஆண்டும் அந்த பள்ளி கட்டடம் எப்படி இருக்கிறது, கழிவறைகள் எப்படி இருக்கிறது, அங்கு இருக்கிற நீர் வாய்ப்புகள், குடிநீர் வாய்ப்புகள் இருக்கிறதா, பள்ளி சூழல் எப்படி இருக்குதுன்னெல்லாம் பரிசோதித்து தீயணைப்புத்துறை சான்றிதழ் வழங்க வேண்டும், பள்ளிக்கல்வித்துறை சான்றிதழ் வழங்க வேண்டும், நகராட்சியோ மாநகராட்சியோ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்கிற சட்ட திட்டங்களின் படிதான் ஒரு பள்ளி நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் சட்டப்படியாக இயங்கக்கூடிய ஒரு பள்ளி. அப்படி என்றால் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே போய் கவர் வாங்கி கொண்டு வந்த பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? கண்டுகொள்ளாத மாவட்ட ஆட்சியர் கைது செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? ஒரு குழந்தையினுடைய இந்த இறப்பு ஏராளமான குழந்தைகளுடைய இறப்புக்கு வழிவகுக்கப் போகிறது. இந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது திருவள்ளூரிலே ஒரு குழந்தை தற்கொலை செய்து கொள்கிறது. பல மாவட்டங்களிலிருந்து இந்த செய்திகள் வருகிறது. ஒரு வண்டியில் போகும்போது குழந்தை இறந்துருச்சுன்னா அப்போ தான் அவங்க வண்டியை சோதிப்பாங்க. ஒரு பள்ளியில் ஒரு பிள்ளை இறந்துருச்சுன்னா அப்போ தான் பள்ளிக்கூடங்களை சோதிப்பாங்க. ஆனால் அந்த சோதனைகள் கூட இந்த பள்ளிக்கூடத்திற்கு நடக்கவில்லை என்கிற அளவிற்கு இந்த பள்ளி செல்வாக்கு பெற்ற பள்ளியாக இருக்கிறது. ஆர்எஸ்எஸ்னுடைய சாகாக்கள், ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய பள்ளியாக இருக்கிறது. நடந்தவுடனேயே அந்த பெண்ணினுடைய இறப்பு நடந்தவுடனேயே பக்கத்து பள்ளியில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் தலைவன் மோகன் என்பவன் பஞ்சாயத்துக்கு வருகிறான். உட்கார வைத்து பேரம் பேசுகிறான். தாயிடமும் உறவினர்களும் பேரம் பேசுகிறார்கள். இந்த செய்தி எல்லாம் வெளியே வந்திருக்கிறது. இதுபோல் ஏராளமான செய்திகள் வெளியே வந்திருக்கிறது. போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு அது சம்பந்தமான தகவல்களை எல்லாம் ஊடகவியலாளர் மணி துல்லியமாக வெளியே கொண்டு வருகிறார். இன்னும் ஏராளமான செய்தியாளர்கள் இதன் மீது இன்றைக்கு வரை கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஒரு ஊடக பொறுக்கியான சவுக்கு சங்கரை நாம் கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அவனை பெரிய மனிதனாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளையும் கவுண்டர்களையும் மோதவிட முயற்சி செய்கிற இந்த போக்கு இருக்கிறதே, அது சவுக்கு சங்கர் என்றால் நமக்கு கோபம் வருகிறது. ஆனால் உளவுத்துறையினுடைய ஒரு அறிக்கை கசிய விடப்பட்டு ஆங்கில இந்து நாளிதழிலே அந்த செய்தி வருகிறது. கவுண்டர்களும் அந்நியர்களும் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள், தேவமாரும் பறையர்களும் கூட்டி சேர்ந்திருக்கிறார்கள். எந்த நாளிதழிலே இதுவரை சாதியை குறித்து இவர்கள் அணி சேர்கிறார்கள், சாதி கலவரம் வரப்போகிறதென? நிச்சயமாக எந்த நாளிதழிலும் சாதியின் பெயரை பயன்படுத்துவதற்கே அனுமதி கிடையாது. ஆனால் உளவுத்துறையினுடைய அறிக்கை, அரசுக்கு கொடுத்த அறிக்கை ஆங்கில இந்து நாளிதழுக்கு எப்படி கிடைத்தது என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. தோழர்கள், தயவு செய்து சில மாணவர்களை கேள்வி கேட்பது அல்ல விஷயம்,
திராவிட மாடல் என்பது பாஜகவிற்கு எதிரான சொல்லாடலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அதை அப்படியே எல்லா துறைக்கும் பொருத்தி பார்க்காதீர்கள் என உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பயன்படுத்தப்படக்கூடிய மாடல் மட்டும்தான். அது பிஜேபிக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய மாடல் மட்டும்தான். வேண்டுமானால் நாம் அந்த அரசை கட்சியை அம்பலப்படுத்துவதற்கு அதை நாம் விமர்சிக்கலாம். ஆனால் அரசு அது திமுக ஆட்சி செய்தாலும் அண்ணா திமுக ஆட்சி செய்தாலும் இப்படித்தான் இருக்கும் என்கிற அடிப்படை மார்க்சிய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்குத்தான் மார்க்ஸ் தேவைப்படுகிறார். மொத்த அரசு நிர்வாகத்திலும் இடஒதுக்கீடு கிடைத்தால் போதும், அந்த இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி கொண்டு நம்மால் நமக்கு ஏதோ செய்வான் என நம்புவோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு செய்ய மாட்டான் என்பதை பெரியாரும் சொல்லியிருக்கிறார், அம்பேத்கரும் சொல்லியிருக்கிறார். இறுதி காலத்தில் அம்பேத்கர் அழுதிருக்கிறார், என்னுடைய போராட்டங்களை பயன்படுத்தி பதவிகளுக்கு சென்றவன் இந்த மக்களுக்கு பயன்படுபவனாக இல்லையே என அவர் அழுதிருக்கிறார், குமுறியிருக்கிறார். ஆனால் ஒடுக்கப்படுகிற சமூகம் இடஒதுக்கீடு பெற, சமூக நீதி பெற போராட்டங்கள் நடக்கும், தலைவர்கள் கூக்கர்கள் இடுவோம், பெற்றுக் கொடுப்போம். ஆனால் பதவிகளை உட்காரக்கூடிய ஐஏஎஸும் ஐஎஃப்எஸும் கலெக்டர்களும் வட்டாட்சியர்களும் தாசில்தார்களும் விஏஓக்களும் பொறுக்கிகளாக தான் இருப்பார்கள். அவர்கள் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் எந்த மதத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தினுடைய பேலன்ஸை மாற்றுவதற்காக, அரசினுடைய சாதிய குணாம்சங்களை மாற்றுவதற்காக இன்றைக்கு மொத்த ஒற்றை ஆட்சியினுடைய அதிகாரம் என்பது இஸ்லாமியர்களை நோக்கி திரும்பியிருக்கிறது. ஆனால் இஸ்லாமிய பிரச்சனை மட்டுமே பேசிக் கொண்டிருப்போமே ஆனால் இந்த பிரச்சனையை யார் பேசுவது? கண்டுகொள்ளப்படாத விஷயமாக இருக்கிறது. இந்த சிறுமியினுடைய படுகொலை இருக்கிறதே, அது பிரச்சனைக்குரியதாக மாற்றப்படாமல் இருக்கிறது. கலவரம் கலவரம், சைக்கிளை உடைச்சான், பைக்கை உடைச்சான், வேனை அடித்தான், ஏன் உடைச்சான்? நீங்கள் நினச்ச மாதிரி வெறும் மக்களின் கோபம் மட்டுமில்லை நண்பர்களே, அதன் ஊடாக திட்டமிட்ட சாட்சியங்களை அளிப்பதற்கு பள்ளி நிர்வாகத்தின் மூலமாகவே ஆட்கள் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார்கள். அதன் விளைவு தான் அந்த பிள்ளையை கொண்டு போன வேன் எரிக்கப்பட்டிருக்கிறது, சுவர்கள் அலுவலகங்கள் பல்வேறு விஷயங்கள் எரிக்கப்பட்டிருப்பதற்கான பின்னோட்டம் என்பது அந்த பள்ளி நிர்வாகம், ஆர்எஸ்எஸ், காவல்துறை, மாவட்ட நிர்வாகம் அனைத்தும் கைகோர்த்திருக்கிறார்கள். கரம் கோர்த்துத்தான் அவர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அதில் மக்களின் கோபமும் இருக்கிறது, அதில் பள்ளி நிர்வாகத்தினுடைய ஆட்களும் இருக்கிறார்கள். அதில் தன்னிச்சையான ஸ்பான்டேனிட்டி என்று சொல்வார்கள், தன்னிச்சையான போக்குகளும் இருக்கிறது. இந்த கலவையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் பள்ளி நிர்வாகம் என்ன சூழ்ச்சியை செய்திருக்கிறது என்பதையும் அந்த கண்ணோட்டத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதை உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டம் இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் நாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இது இருக்கிறது என்பதால் வருங்காலத்திலாவது பல அமைப்புகள் முயற்சி எடுத்து இறுதியில் இந்த கூட்டத்தை கூட சில இயக்கங்கள் சேர்ந்து செய்யலாம் என தான் ஒரு முயற்சியை தொடங்கினோம். கடைசியில் நடத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் வந்ததனால் அமைப்பு சார்பாக இதை நடத்தியிருக்குமே ஒழிய அமைப்பு சார்பாக நடத்தியதால் இந்த அமைப்பு எதையும் கிளைம் செய்கிற நிலைமையில் இல்லை. மதுரையிலே நாம் விழிப்பாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதியாக இருக்கலாம், நாளைக்கு மேலூரில், உசிலம்பட்டியில் அல்லது திருமங்கலத்தில் இதே சம்பவம் நடக்கும் பொழுது அது நம்ம சாதியான்னு பார்த்து தான் இயக்கம் எடுக்கணும்னா அதை விட கீழ்த்தரமான சிந்தனை போக்கு எதுவுமே கிடையாது நண்பர்களே. அது குழந்தை, வருங்கால குழந்தை, வருங்கால அது ஐஏஎஸ்ஸாக வர இருந்ததா, இல்லை கலெக்டராக வர இருந்ததா, என்ஜினியராக வர இருந்ததா, போலீஸாக வர இருந்ததா, அல்லது என்னவா வர இருந்ததுன்னு தெரியாது. தொடக்க நேரங்களிலே அந்த பெண் குழந்தை என்ன சாரி என்பது கூட தெரியாது. இதற்கு தொடக்கத்தில் முயற்சி எடுத்த குரு விஜயன், மதுரையில் முயற்சி எடுத்த குரு விஜயன் இந்த சாதி அறிந்தோ சாதியை பற்றிய கிளைம்லேயோ அந்த முயற்சியை அவர் தொடங்கவில்லை. மக்கள் அதிகாரம் தோழர்கள் அதனால் கேட்கவில்லை. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தோழர்கள் அதனால் கேட்கவில்லை. இந்த நிகழ்ச்சியில் கூட நிறைய அமைப்புகள் விடுபட்டு போயிருக்கிறது. அந்த தோழர்களை எல்லாம் பங்கெடுக்க வைத்திருக்க வேண்டும் என்றால் அரங்கம் என்பது பேசுவதற்கான அரங்கமாக மட்டுமே மாறிப்போகும் என்பதை சொல்லி
அருமை நண்பர்களே, இது வீதியில் நடந்திருக்க வேண்டிய கூட்டம். வீதியில் நடத்த முடியாததற்கு நாம் மேற்கு வங்காள அரசை குற்றம் சாட்ட முடியாது, கேரள அரசை குற்றம் சாட்ட முடியாது. இதே பொழப்பார்களா திமுகவை திட்டுறதுன்னு அப்படின்னு தப்பாலாம் நினைக்காதீங்க. தமிழ்நாட்டிலே தான் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலே தான் ஆர்ப்பாட்டங்கள் கைது செய்யப்படுகிறது, தமிழ்நாட்டிலே தான் இந்த விஷயம் வெளியிலே பேசப்படாத விஷயமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முழு பொறுப்பும் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியைத்தான் விமர்சித்தாக வேண்டும் என்பதை சொல்லி, 4 நாட்கள் இந்த அரசு என்ன செய்தது, அதிகாரிகள் என்ன செய்தார்கள் என்பதை கேள்வி எழுப்புவோம். இப்பொழுது நாம் எழுப்பவில்லை என்றால், இந்த கோழிப்பண்ணை பள்ளிகளை அரசுடைமை ஆக்கவில்லை என்றால், இது அரசு பள்ளிகளாக ஆக்கப்பட வேண்டும். மிக வேகமாக அந்த பள்ளி திறப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தோழர்கள் சொல்வது போல 1ஆம் தேதி இன்றைக்கு அநேகமாக அவர்களுக்கு பிணை கிடைக்கலாம், வெளியே வருவார்கள், சவால் அளிப்பார்கள், நீங்கள் அவங்க வருமானத்தெல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான கோடிகள் சர்வசாதாரணமாக செலவழிப்பான். இதில் அவன் விடுதலை சிறுத்தைகளை குற்றவாளி ஆக்குகிறான், வேறு சில அமைப்புகளை குற்றவாளி ஆக்குகிறார்கள். அவன் யாரை வேணாலும் ஆக்கட்டும், ஆனால் முதலில் அந்த பிரச்சனைகளை தலையிட்டது விடுதலை சிறுத்தைகள்தான் என்பதை வரலாறால் மறைக்க முடியாது நண்பர்களே. திருமாவளவன் தான் நேரிலே போய் அந்த குடும்பத்தை சந்தித்த ஒரு தலைவனாக இருக்கிறார் என்பதை யாராலும் மறைக்க முடியாது நண்பர்களே. இதை புரிந்து கொண்டோமேயானால் நாம் யாரோடெல்லாம் இணைந்து நிற்க வேண்டும், நாம் யாரை குறிவைக்க வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஐ குறிவைப்பதா, பாரதிய ஜனதாவை குறிவைப்பதா, அல்லது சம்பவங்களை பயன்படுத்தி நாம் யாரை குறிவைக்கப் போகிறோம் என்பதையும் நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்பதை பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, திசை மாற வேண்டாம். தவறு தவறு என்றால் யாரையும் நாம் விமர்சிப்போம், அதே நேரம் ஒன்றிய அரசுக்கு எதிரான நம்முடைய கூர்முனையான போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் என சொல்லி, வாய்ப்புக்கு தமிழ்நாடு பெண்கள் இயக்கத்திற்கும் தமிழ்த் தேச மக்கள் முன்னணி தோழர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்கள்.